நிறுத்தக்குறி தேவையா இல்லையா? வேணாம், தேவை. அது இருந்தாதான் பஞ்சுவேஷனோட படிக்க முடியும். இவன் என்ன சொல்றானா, இருந்தா தானே பஞ்சுவேஷனோட படிக்க முடியும், அது இல்லைன்னா. வெரி குட். அப்ப மூச்சு விடாமல படிக்க முடியும், பஞ்சுவேஷன் இல்லனா. முதல்ல பேர் பார்ப்போம், அதுக்கப்புறம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு புக்ல ஒரு 5-6 தான் கொடுத்துருக்காங்க. மிஸ் மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிருக்கேன், ஓகேவா? இதுக்கப்புறம் எப்ப வாசிச்சாலும் எப்ப எழுதினாலும் பஞ்சுவேஷனோட தான் எழுதணும், பஞ்சுவேஷனோட தான். ஆமா, ஆல்ரெடி நம்ம வந்து எழுத்து பயிற்சி நோட்ல, ஹேண்ட் ரைட்டிங் நோட்லயும் பஞ்சுவேஷனோட தான் எழுதிருக்கணும். பஞ்சுவேஷன் இருக்கிறத எழுதுறவங்களுக்கு தான் நம்ம வந்து சிறந்த கையெழுத்துன்னு கொடுப்போம்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அத காமா இந்த கேள்விக்குறி அப்படிதானே. அப்புறம் இந்த கேப், என்னது? இடைவேளை. ஹாய், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னப்பா பார்க்க போறோம்? நிறுத்த குறிகள். இது என்னதுப்பா, ஏன் இதுக்கு தேவையா இதெல்லாம்? என்னென்னவோ எழுதியிருக்க மிஸ், முற்றுப்புள்ளி, ஆச்சரிய குறி, கால் புள்ளி, கேள்விக்குறி, இதெல்லாம் நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? எதுக்கு இது இதெல்லாம் வேணாம்னு எத்தனை பேர் சொல்ற? எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? யாராவது நிறுத்த குறி தேவையா இல்லையா? வேணாம், தேவை. சில பேருக்கு வேணாம், சில பேருக்கு இந்த பக்கம் எல்லாம் வேணான்ட்டான், இந்த பக்கம் எல்லாம் தேவைங்கிறியா? ஏன் வேணாம், ஏன் வேணும்? என்னப்பா, அது இருந்தாதான் பஞ்சுவேஷனோட படிக்க முடியும். இவன் என்ன சொல்றானா, இருந்தாதானே பஞ்சுவேஷனோட படிக்க முடியும், அது இல்லைன்னா பஞ்சுவேஷனே தேவையில்லைல்ல. அது இருக்கிறதுனால தானே நீங்க புள்ளி இருக்க இடத்துல, கமா இருக்க இடத்துல பாத்து படின்னு சொல்றீங்க. அது இல்லன்னா தேவையே இல்லைல்லங்கிற இவன். வெரி குட். அப்ப மூச்சு விடாமல படிக்க முடியும், பஞ்சுவேஷன் இல்லனா. மூச்சு விடாம படிச்சுட்டே போகணும். சாத்தியமாடா? என்னடா, ஒரு ஒரு வார்த்தையா படிக்கலாம், அது பேர் வேர்ட்ஸ் ரீடிங் இல்லையா? என்னடா, அப்பயும் படிக்கதான் சொன்னோம். சரி கவனி, ஓகே. இப்ப பஞ்சுவேஷன் தேவையா இல்லையா பாத்துடலாமா? ஓகே ஃபைன். இப்ப இங்க பாரு மிஸ், ஒரு 3 வரி எழுதிருக்கனா. ஃபர்ஸ்ட் முதல் வரியில என்ன பாருக்கு? பாரதியார், ஓகே, பாரதியார் வீட்டுக்கு போனார், சாதாரணமா முடியுது இல்லையா? ரெண்டாவது வரி, பாரதி, பாரதி யார் வீட்டிற்கு சென்றார்? மூணாவது, பாரதி யார்? இந்த மூணுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதே பாரதியார் தான் இங்க இருக்கு, அதே பாரதியார் தான் இங்க இருக்கு, அதே பாரதியார் தான் இங்க இருக்கு. மூணு வரியிலயும் அதே பேர் தான் இருக்கு. பேர் ஏதாவது மாறி இருக்கா? இப்போ இந்த மூணு வரியிலயுமே ஒரே மாதிரி பொருள் இருக்கா? மூணு வரிக்குமே ஒரே மீனிங் தானா? பாரதியார் வீட்டிற்கு சென்றார் இதுவும், பாரதி யார் வீட்டிற்கு சென்றார் இதுவும் ஒன்னா? நோ, முதல்ல பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தர் எங்க போனாரு? வீட்டுக்கு போனார். ரெண்டாவது வரியில பாரதிங்கிறவங்க யார் வீட்டுக்கு போனாங்க? மூணாவதுல இந்த பாரதின்றவங்க யாரு? பாரதின்றவங்க இப்ப மூணுதே வேறுபடுத்தி காட்டினது எதுப்பா? இந்த நிறுத்தக்குறி, பஞ்சுவேஷன். வெரி குட். அவனே சொல்லிட்டான், இந்த கமா இந்த கேள்விக்குறி அப்படிதானே. அப்புறம் இந்த கேப், என்னது? இடைவேளை, அப்படிதானே. அப்ப இடைவேளை விட்டு எழுதணும், பஞ்சுவேஷன் வச்சு எழுதணும். அப்படின்னாதான் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அந்த கருத்தை தப்பு இல்லாம என்ன பண்ண முடியும், தப்பு இல்லாம என்ன பண்ண முடியும். இப்ப சொல்ல, நிறுத்தக்குறிகள் தேவையா இல்லையா? தேவை. ஓகே மிஸ், இப்ப இதுக்கப்புறமும் தேவையில்லைன்னு எனிபடி, எனி ஒன், இதுக்கப்புறம் நிறுத்தக்குறி தேவையில்லைன்னு யாருக்கா தோணுதா? அத தேவைப்படுதுன்னு தான் மிஸ் சொல்றேன். ஓகே ஃபைன், சூப்பர். இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப என்னென்ன நிறுத்தக்குறிகள் இருக்கு பாத்துலாமா? முதல்ல பேர் பார்ப்போம், அதுக்கப்புறம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு புக்ல ஒரு 5-6 தான் கொடுத்துருக்காங்க. மிஸ் மேக்சிமம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிருக்கோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னதுப்பா? முற்றுப்புள்ளி. அடுத்து ஆச்சரிய குறி, இத உணர்ச்சி குறின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நம்மளோட உணர்வு, சந்தோஷத்தையோ வருத்தத்தையோ சொல்றதா உணர்ச்சி குறி, ஆச்சரிய குறி. அடுத்து கால் புள்ளி. அடுத்தது
அதுக்கடுத்து வெரி குட். அதுக்கடுத்து அதுக்கடுத்தது அரை புள்ளி. அதுக்கடுத்து முக்கால் புள்ளி. அதுக்கடுத்தது தனி மேற்கோள் குறி. அப்பாஸ்டர். அதுக்கப்புறம் விரை அடைப்பு. அடைப்பு குறி. அடுத்து சதுர அடைப்பு. அடுத்து ஒரு ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு போட்டனா அதுக்கு பேர் என்னது? இணைப்பு கோடு. ஐசனா? வெரி குட். இணைப்பு கோடுனா ஐபன், சாய்வு கோடுனா ஸ்லாஷ், அடிக்கோடுனா அந்த கோட்டு கீழே அண்டர்லைன் பண்றது. அடுத்து உடுக்குறி. ஸ்டார் போட்டிருப்பாங்க. உடுக்குறினா என்னது? ஆமா, நீங்க கொஞ்சம் பெரிய கிளாஸ் எல்லாம் போனா தமிழ்ல செய்யுள்ள உடுக்குறியிட்ட பகுதிகள் மனப்பாடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ உடுக்குறியிட்ட பகுதிகள் என்ன பண்ணணும்? மனப்பாட பகுதி. அதெல்லாம் பார்க்காம எழுதி பழகணும்னு இருக்கு. சரியா? சோ உடுக்குறினா ஸ்டார். புரிஞ்சிச்சா? இப்போ உங்க புக்ல ஒரு ஆறே ஆறு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆறுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்னது? கால் புள்ளி. கால் புள்ளின்னா என்னதுப்பா? ஒரு தொடரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடுத்தடுத்து கூறும்போது இடம்பெறதா என்னது? கால் புள்ளி. இங்க எனக்கு தாளில் பட்டம், பொம்மை, கப்பல் போன்றவை செய்ய தெரியும். அங்க ரெண்டு மூணு பொருள் வருதா? பட்டம் வருது, பொம்மை வருது, கப்பல் வருது. அதனால இடையில என்ன போட்டிருக்கோம்? கமா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? அந்த கமாக்கு தமிழ்லதான் கால் புள்ளி. கமாக்கு தமிழ்ல என்னதுப்பா? கால் புள்ளி. புரிஞ்சிச்சா? இது தனிமேல் குறி மட்டும் புரியலையா? கவனி, தனி மேற்கோள் குறி அப்படின்னா, இப்ப இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதுவல்ல, இட்ஸ் அப்படின்னு போட்டு மேல ஒரு இது போட்டிருப்பாங்க, பாத்திருக்கியா? இந்த மாதிரி போடுறத என்னது? தனி மேற்கோள் குறி. அபாஸ்ட்ரப். என்னது? அவ்வளவுதான். சரியா? இப்ப புரிஞ்சிச்சா? இப்ப இங்க பாரு, ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டங்கள் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகள், வீரக்கலைகளாக விளங்குகின்றன. மிஸ் எழுதிருக்கனா? ஆனா இங்க பஞ்சுவேஷனே வைக்கல. அப்ப எப்படி வைக்கலாம்? என்ன இளவட்டக்கள் தூக்குதல் கடைசி இதுக்கு என்ன போட்டுருவோம்? மற்றும் போட்டுருவோம். சாங்க வைக்க தேவையில்லை. சரியா? மற்றும் அப்படின்னு போட்டுட்டு மற்றும்னா அதுக்கப்புறம் ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மற்றும் மற்போர். இப்ப இது புரியுதா? கடைசி என்ன வைக்கணும்? முற்று புள்ளி. என்னது? ஒரு புள்ளி வச்சாச்சு. இப்ப அடுத்தது பாக்கலாமா? இங்க இப்ப இது அரை புள்ளியா? அரை புள்ளினா மேல ஒரு புள்ளி வச்சு கீழே கமா போட்டிருப்போம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பொழுது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் இடம்பெறும். ஒரு எழுவாய்னா என்ன? பேரு, சப்ஜெக்ட். எங்க அம்மா இருக்காங்களா, அதுதான் எழுவாய். சோ இந்த எழுவாய் நிறைய வேலை செய்யுது. சந்தைக்கு சென்றார், காய்கறி வாங்கினார், அப்படி இருக்கு இல்லையா? அதேதான். நான் வந்து நேத்து வீட்டுக்கு போனேன், சைக்கிள் ஓட்டுனேன், விளையாடுனேன், அப்படி நிறைய நீ செஞ்ச வேலையெல்லாம் வரிசையா சொல்லுவே இல்லையா? அங்க என்ன சொல்லணும்? ஒன்னொன்னுக்கு நடுவுல என்ன போடணும்? இந்த அரை புள்ளி போடணும். நீ தானே எல்லா வேலையும் செஞ்ச, அதுதான். இப்ப அரை புள்ளின்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? அடுத்து முற்று புள்ளி. ஒரு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை காட்டுறது என்னது? முற்றுப்புள்ளி. தொடர் முடிவு பெறுவதை காட்டும். அப்ப ஒரு வரி வாசிச்சா, ஒரு வரின்றது என்னன்னு சொல்லிருக்கா மிஸ்? எங்க புள்ளி இருக்கோ அங்க முற்றுப்புள்ளி எங்க வைக்கிறாங்களோ அப்பதான் அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுதுன்னு அர்த்தம், முடியுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அது ஒரு வரி. புத்தகத்துல ஒரு வரியா இருந்தா அதுக்கு பேர் ஒரு வரி கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல ஒரு மூணு வரி சேர்ந்தது கூட ஒரு வரியா இருக்கலாம். எங்க முற்றுப்புள்ளி வருதோ அங்கதான் வந்து அந்த வரி என்ன பண்ணிருக்கோம், முடிஞ்சிருக்கும். அது வரைக்கும் அது ஒரு வரி தான். கடைசி என்னதுப்பா? வினாக்குறி. வினாக்குறின்னா என்னது? கேள்வி கேக்குற மாதிரி வர்றதுக்கு கடைசியில என்ன போடுவோம்? இந்த வினாக்குறிய போடுவோம். இங்க பாரு, நேற்று எங்கு சென்றாய், உனக்கு பிடித்த தின்பண்டம் என்ன, இப்படி கேள்வி கேட்கும் போது கடைசி என்ன போட்டிருக்கோம்? அதான் அந்த குறிக்கு பேர் என்னது? கேள்விக்குறி. வினாக்குறி. வினாக்குறி. இத கேள்விக்குறின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து என்னது? உணர்ச்சி குறியா? ஏற்கனவே மேல அந்த வியப்பு குறின்னு மிஸ் எழுதிருந்தனா? ஆச்சரிய குறின்னு எழுதிருக்கனா? ஆச்சரிய குறி, வியப்பு குறி, உணர்ச்சி குறி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா?
தெய்வங்களே சொல்லிட்டாங்க பாரு, வியப்பு மகிழ்ச்சி சினம் நம்மளோட உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி வர்றதுனால இதுக்கு பேர் என்ன குறி? உணர்ச்சி குறி. இங்க பாரு இங்க சந்தோஷமா இருக்கு, என்ன அழகு மயிலின் நடனம், ஆஹா எவ்வளவு பெரிய கட்டடம், அப்படியே ஒரு மாதிரி உணர்வை சொல்றாங்களா சிறப்பா. இதே நம்ம வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோ, இப்ப திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மரம் அப்படியே வரைஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோ, ஐயோன்னு கத்துவோமா? அதுவும் நம்மளோட உணர்வு தான். அதுவும் என்னதே, அது என்னதே, வருத்தத்துல கத்துவோம். இப்ப திடீர்னு எல்லாருக்கும் இப்ப பெல் அடிச்சா வீட்டுக்கு போவோம்னு சொன்னா என்ன சொல்லுவ? ஹேன்னு கத்துவையா? அது ஜாலி. அதுக்கு பேர் என்னது? நீ ஜாலியாவும் சொல்லலாம், இல்ல அழுதுகிட்டும் சொல்லலாம், சிரிச்சுக்கிட்டும் சொல்லலாம், ரெண்டுமே உன்னோட உணர்வு தான். அத சொல்ற குறி என்ன குறி? ஆச்சரிய குறி, உணர்ச்சி குறி. அடுத்து என்னது? ஒற்றை மேற்கோளா. இங்க பாரு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அது மட்டும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும் இல்லையா? அதுக்காக மேல இப்படி கமா போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒற்றை மேற்கோள். அடுத்து இரட்டை மேற்கோள்னா என்னது? இப்ப இங்கே பாரு, ஒற்றை மேற்கோள் போடாம இரட்டை மேற்கோள் போட்டிருக்காங்க, தெரியுதா? ரெண்டு கமா போட்டிருக்காங்களா மேல? அப்படி ரெண்டு போடக்கூடாது, ஒண்ணுதான் இப்படிதான் போட்டுருக்கணும். அவங்க கவனம் இல்லாம ரெண்டு போட்டிருக்காங்க, சரியா? சரி, இதை நம்ம மாத்திக்கலாம். அடுத்து இரட்டை மேற்கோள்னா இங்க பாரு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, அதுக்கு மட்டும் தனியா சிறப்பா சொல்லி கட்டிருக்காங்களா? இந்த மாதிரி ஒன்ன சிறப்பா சொல்றதுக்கு இந்த கொட்டேஷன் போடுவாங்க. என்ன போடுவாங்க? இரட்டை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, அதுக்கு பேர் என்னது? சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் சொல்லுவாங்க, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மட்டும் சிறப்பா சொல்லுவாங்க, அந்த இடத்த மட்டும் நம்ம தனியா வாசிக்கணும். அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணணும்? இப்ப பாரு மிஸ் வாசிக்கிறேன் பாரு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் கூறினார். அந்த இடத்துல வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஔவையார் கூறினார், அப்படி என்ன பண்ணக்கூடாது? வாசிக்க கூடாது. அந்த ஒற்றை மேற்கோள் இல்ல இரட்டை மேற்கோள் வந்துச்சுன்னா அதை மட்டும் தனியா வாசிக்கணும். அதை மட்டும் எப்படி வாசிக்கணும்? இப்ப உங்களுக்கு இந்த நிறுத்த குறிகள்லாம் புரிஞ்சுச்சா? இப்ப மிஸ் ஏன் வந்து பஞ்சுவேஷனோட ரீட் பண்ணு, இன்டர்னேஷனோட ரீட் பண்ணுன்னு சொல்றேன்னு புரியுதா? இதுக்கப்புறம் கரெக்டா வாசிடலாமா? என்ன டவுட்? ரெண்டு சேர்த்து தாண்டா, அப்படி ஒரு ஒன்னு போட்டு கீழே புள்ளி வச்சாதான் அது உணர்ச்சி குறி, சரியா? வியப்பு குறி, ஆச்சரிய குறி, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஓகேவா? சரி, இப்ப இப்ப மிஸ் வந்து அந்த பஞ்சுவேஷன் தெரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் நிறுத்தர் குறிகளை பயன்படுத்தி படிக்கலாமா? ஆல்ரெடி பயன்படுத்தி படிக்கிற எழுதுற நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் பண்ணணும், ஓகேவா? இதோட முக்கியத்துவம் இப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா? இதுக்கப்புறம் எப்ப வாசிச்சாலும் எப்ப எழுதினாலும் பஞ்சுவேஷனோட தான் எழுதணும், பஞ்சுவேஷனோட தான். ஆமா, ஆல்ரெடி நம்ம வந்து எழுத்து பயிற்சி நோட்ல, ஹேண்ட் ரைட்டிங் நோட்லயும் பஞ்சுவேஷனோட தான் எழுதிருக்கணும். பஞ்சுவேஷன் இருக்கிறத எழுதுறவங்களுக்கு தான் நம்ம வந்து சிறந்த கையெழுத்துன்னு கொடுப்போம்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், ஓகேவா? ஓகே, இப்ப புரிஞ்சிச்சுன்னா பாய் சொல்லிடலாமா?